ஸோ பக்கோடா செய்யறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு வந்து ஜெலிச்சிக்கிறேன். ஸோ அரிசி மாவு போடுறதுனால கிறிஸ்பினஸ் வந்து நல்லாயிருக்கும், ஸோ டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஜெலிச்சு வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதே ஈக்குவலாக நம்ம வந்து கடல மாவும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் குவான்டிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா கடல மாவும் ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஜெலிச்சிடுறேன் நான். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாமே வந்து ஒரு பவுலுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ஸோ கடல மாவும் அந்த நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரிசி மாவு ரெண்டும் மிக்ஸ் ஆகிக்கிறது இல்லையா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பவுலுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன எடுக்கணும்னு வந்து ஃபஸ்ட் காமிச்சிடுறேன். ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பச்சை மிளகா, ஆனியன், அண்ட் தென் கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன், புதினா எடுத்திருக்கேன். கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. புதினா வந்து போடுங்க, டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். பார்த்திங்கன்னா நான் வந்து ஸோ புதினா அண்ட் தென் கருவேப்பிலை, பச்சை மிளகா, ஸோ அண்ட் சோம்பு டேஸ்ட்டுக்கு, அண்ட் தென் சீரகம் டேஸ்ட்டுக்கு, அண்ட் தென் இதெல்லாம் போட்டுக்கணும். அப்புறமா ஆனியனு நான் நசுக்கி போட்டுக்கோங்க, நீள நீளமாக கட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் பொடி வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ஷனு வேணுமே ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். பட் மஞ்சள் பொடி ஆட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். சால்ட்டு ஸோ அண்ட் தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் பச்சை மிளகா போட்டிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து காரமும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ காரம் வந்து ஆட் பண்ணிக்கலாம், தேவையோ அந்த அளவுக்கு வந்து காரம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான். ஸோ வேணா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், அது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம், அது கொஞ்சமாக ஜாஸ்தி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாவு வந்து ரெடி வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது வந்து சுடு தண்ணி ஊற்றி பெஞ்சிக்கலாம், கிறிஸ்பினஸ் வந்து நல்லாயிருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சுடு தண்ணி போட்டுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா பெஞ்சிக்கலாம், அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும்.